பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை இருமுறை எழுதியும் சேர முடியாததால் மன உளைச்சலுக்கு ஆளான சென்னை குரோம்பேட்டை மாணவர் ஜெகதீஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டதும், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது தந்தையும் உயிரை மாய்த்துக் கொண்டதும் மிகுந்த வேதனையும் துயரமும் அளிப்பதாக கூறியுள்ளார். அவர்களை இழந்து வாடும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்த புகைப்படக்காரர் செல்வசேகரின் புதல்வர் ஜெகதீஸ்வரன் கடந்த 2022 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற போதிலும் போதுமான மதிப்பெண்களை பெறாததால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கவில்லை. அதனால் 3வது முறையாக நீட் தேர்வு எழுதும் நோக்கத்துடன் தனிப்பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்திருக்கிறார். அவருடன் பயின்ற மாணவர்களில் சிலர் தனியார் கல்லூரிகளிலும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் சேர்ந்த நிலையில் தம்மால் மருத்துவ படிப்பில் சேர முடியாதோ என்ற கவலையில் மாணவர் ஜெகதீஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டார். அவர் உயிரிழந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை வளர்த்து வந்த தந்தை செல்வசேகரும் தற்கொலை செய்து கொண்டார். நீட் ஒரு குடும்பத்தையே காவு வாங்கியுள்ளது. நீட் தேர்வு ஓர் உயிர்கொல்லி நோய் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. கடந்த 2017 நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். நீட் தேர்வு கொண்டு வரப்படுவதற்கான நோக்கமாக நடுவண் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட இரு அம்சங்கள், மருத்துவக் கல்வியின் தரத்தை நீட் அதிகரிக்கும், மருத்துவக் கல்வி வணிகமயமாக்கப்படுவதை நீட் தேர்வு தடுக்கும் என்பனதான். ஆனால் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதில் நீட் தோற்றுவிட்ட நிலையில் அதை நடுவண் அரசு ரத்து செய்திருக்க வேண்டும். நீட் தேர்வு ஊரக ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது. தனியார் பயிற்சி மையங்களில் சேர்ந்து குறைந்தது 4 பயிற்சி பெற்றால்தான் மருத்துவ படிப்பில் சேர முடியும். அதற்காக குறைந்தது ₹20 லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாதவர்கள் மருத்துவம் பயில்வதை பற்றி நினைத்து பார்க்கக்கூட முடியாது. பொருளாதார வசதி இல்லாமல் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு எழுதுபவர்கள் அதில் வெற்றி பெற முடியாத போது தற்கொலை செய்து கொள்கின்றனர். அதனால்தான் உயிர்கொல்லி தேர்வான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த 12 பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்பதால்தான் அதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்காக 2021 செப்டம்பர் 13 சட்டப்பேரவையில் புதிய சட்டம் இயற்றப்பட்டது. அதை ஆளுநரே திருப்பி அனுப்பிவிட்ட நிலையில் 2022 பிப்ரவரி 8 அதே சட்டம் மீண்டும் இயற்றி மே மாத தொடக்கத்தில் நடுவண் அரசுக்கு அனுப்பப்பட்டது. நீட் விலக்கு சட்டம் பேரவையில் இயற்றப்பட்டு 19 நிறைவடைந்து விட்டன. அந்த சட்டம் நடுவண் அரசுக்கு அனுப்பப்பட்டு 16 ஆனால் நீட் விலக்கு சட்டத்திற்கு இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. நீட் விலக்கு சட்டம் குறித்து நடுவண் அரசு விளக்கம் கேட்பதும் அதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிப்பதுமாக சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு முடிவு கட்டப்படாததால் அதில் மதிப்பெண் எடுக்க முடியாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சோகமும் நீடிக்கிறது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு காரணமாக இனி ஓர் உயிரை கூட நாம் இழக்கக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்டத்திற்கு நடுவண் அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதற்காக நடுவண் அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக மனித உயிர் என்பது விலைமதிப்பற்றது, எதற்காகவும் இழக்கப்படக்கூடாதது என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். தற்கொலைகளை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.